Hi friends, welcome to Harini Cine HD. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாங்க பார்க்க போற விஷயம் என்னன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வில்லனாக நடிச்ச திரைப்படங்கள் என்னன்றத பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இதுவரையில நம்மட ஹரிணி சினிமா ஹிஸ்டரியில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் யாரும் இருந்தால் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் முதல் படம் 1976 வெளிவந்த மூன்று முடிச்சு என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் தான் ரஜினிகாந்த் முதல் முதலாக வில்லனாக நடித்த திரைப்படம். இந்த திரைப்படத்தை வந்து பாலச்சந்தர் வந்து இயக்கியிருக்காரு. இந்த திரைப்படத்தில் வந்து கமல் ஸ்ரீதேவி நடிச்சிருக்காங்க. அடுத்த திரைப்படம் 1977 எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த ஆடு புலி ஆட்டம் என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் வந்து கமல் ரஜினி நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்திலையும் ரஜினிகாந்த் வில்லன் ரோலில் நடிச்சிருக்காரு. அடுத்த திரைப்படம் 1977 பட்ட பிரம்மான் இயக்கத்தில் வெளிவந்த காயத்ரி என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்திலையும் ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு. இந்த திரைப்படத்தில் மற்றும் ஸ்ரீதேவி நடிச்சிருக்காங்க. அடுத்த திரைப்படம் 1977 பாரதி ராஜா இயக்கத்தில் வெளிவந்த 16 வயதினிலே என்ற திரைப்படம். இந்த திரைப்படம் ரஜினிக்கு பெரும் வரவேற்பை ஏற்படுத்தி கொடுத்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் கமல் ஸ்ரீதேவி நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் வில்லன் ரோலில் நடிச்சிருக்காரு. அடுத்த திரைப்படம் என்னன்றதை பார்த்தோம்னா கிருஷ்ணமூர்த்தி இயக்கத்தில் 1980 வெளிவந்த பில்லா என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் வில்லன் ரோலில் நடிச்சிருக்காரு. இதில் மற்றும் ஸ்ரீபிரியா நடிச்சிருக்காங்க. அடுத்த திரைப்படம் என்னன்றதை பார்த்தோம்னா 1981 எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த நெற்றிகான் என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் மாறுபட்ட ரெண்டு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. அப்பா அண்ட் மகன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. அப்பா கதாபாத்திரத்தில் ரஜினிகாந்த் வில்லன் ரோலில் நடிச்சிருக்காரு. இந்த திரைப்படத்தில் வந்து லக்ஷ்மி மற்றும் மேனகா நடிச்சிருக்காங்க. அடுத்த திரைப்படம் என்னன்றது பார்த்தோம்னா 2010 சங்கர் இயக்கத்தில் வெளிவந்த எந்திரன் திரைப்படம். இந்த திரைப்படம் ரஜினிக்கு மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்தி கொடுத்த திரைப்படம். இந்த திரைப்படத்திலையும் ரஜினிகாந்த் வில்லன் ரோலில் நடிச்சிருக்காரு. இந்த திரைப்படத்தில் மற்றும் ஐஸ்வர்யா ராய் நடிச்சிருக்காங்க.